no, no. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் துயரத்தில் ஏழைகளின் பங்காளன் மாண்புமிகு தமிழக முதல்வர் சார் விரட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் உதவி ஆணையாளர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதார் கார்டு சம்பந்தமாக நான் கேட்ட கேள்விகளுக்கு எங்கள் பாலைமண்டல உதவி ஆணையாளர் அவர்கள் பதில் அளித்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் இந்த முத்தாண்டு ஆட்சியில் மக்கள் பணியை முதற் பணி என செய்து வரக்கூடிய காலங்களில் வார்டில் உள்ள அனைத்து கோரிக்கைகளையும் மக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்ததற்கு மாமன்ற உறுப்பினராக என்னுடைய முழு ஒத்துழைப்பை தருவேன் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு ஓரிரு கேள்விகள் மட்டும் நான் உதவி ஆணையாளர்களிடம் கேட்க கடமையான கடமை உள்ளேன். முதலாவது உதவி ஆணையாளர்கள் தெரிவித்தபடி அனைத்து வேலைகளையும் விரைவில் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அதற்கு முதற்கான அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில போர்க்கால அடிப்படையில் சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதாவது ஆரோக்கிய பகுதியில் மழை நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி வடிகால் அமைத்து விரைந்து அந்த மழை நீர் செல்வதற்கு வழி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளேன். அதற்கு சீக்கிரம் ஆய்வு மேற்கொண்டு நாங்கள் டெண்டர் ரெடி பண்ணி பணிதாரன்றிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா வரக்கூடிய மழைக்காலத்துக்கு முன்னதாக ஏற்கனவே கடந்த 4-5 வருடங்களுக்கு மேலாக மழை பெய்தாலே சாந்திநகரில் உள்ள மக்கள் எல்லாரும் வீடை காலி செய்துவிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் குடியிருக்கக்கூடிய நிலமையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதனால அதை விரைந்து நடவடிக்கையை எடுத்து விரைந்து முடிக்கணும். அதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். நம்ம 6வது மெயின் ரோட்ல இருந்து வரக்கூடிய சீவலபுரி ரோட்ல ஏஞ்சல் ஆஸ்பத்திரி வழியாக திரும்பி திரும்ப அந்த வயிற்றுக்கு ஏற்ற ரயில் திரும்பி திரும்ப அந்த டாஸ்மாக் வழியாக ரயில் திரும்பி சொல்லி ஒரு 4 பக்கம் வளைந்து போகுது. அதை உடனடியாக நேராக போற மாதிரி ஒரு புதிய பகம் வேணும்னு கேட்டிருக்கேன். அதை விரைந்து இந்த ஆகஸ்ட் இந்த மாதத்துக்கு முன்னதாக விரைந்து செய்யணும்ன்றதை என்னுடைய தலைமையில வேண்டும். அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமாக பாதக சாலை பிரச்சனை எங்கள் ஆதார்வாடு பகுதியில் உள்ள மொத்த பாதக சாலை பிரச்சனையும் போகக்கூடிய மெயின் குழாயில் உடைப்பிருக்கிறதான் கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு ஆமாம் உடைப்பிருக்கிறது. அது விரைவில் சரி செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் என்பது அதே மழைக்காலத்துக்கு முன்னதாக இருக்கிறது. ஏன்னா அதில் உள்ள நிர்வாக பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஏன்னா அது ஆழத்தில் இருக்கு. அந்த தெரு ரொம்ப ஒடுக்கமாக இருக்கு. அந்த தெரு வழியாக அதை சரி செய்ய முடியவில்லை என்றால் மாற்று குழாய் அமைப்பதை நான் வந்து அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி ரோடு அந்த ரோஹினி டீ ஸ்டால் வழியாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏற்கனவே அதில் உள்ள நிர்வாக பிரச்சனையும் எனக்கு தெரியும். அது பாறைகள் அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால அந்த வழியாக புதிய மாற்று பை போடுறதுல கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதிய மாற்று பை போடுறாலும் சரி இருக்கக்கூடிய பைப்பை சரி பண்ணாலும் சரி அந்த பைப்பு சரி பண்ண சரி பண்ண திரும்ப அந்த இடத்துல உடைப்பு ஏற்படுத்துங்கிறது நான் அறிகிறேன். அது உடைப்பு ஏற்பாடாத வண்ணம் மீண்டும் தரமாக ஆய்வு மேற்கொண்டு செய்து முடிக்கிறதுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். மூன்றாவதாக சாலை சாலையோட முடிச்சுக்கிறேன். இல்லை எல்லாமே மழைக்காலத்துக்கு முன்னதாக எனக்கு செய்ய தரணும். மறுபடியும் மழைக்காலத்துக்கு முன்னாடி ஏன்னா 2 வருடம் ஆமாங்க மறுபடியும் திருப்பி சொல்றீங்களோ திருப்பி சொல்லல. எனக்கு அந்த மழைக்காலத்துக்கு முன்னதாக செய்ய வேண்டிய கோரிக்கைகள் மட்டும் நான் சொல்றேன். அந்த மழைநீர் வழிகாலும் பாதக சாக்கடி எனக்கு மறுபடியும் மழைக்காலத்துக்கு முன்னதாக செய்து தரணும். அதுக்கு மட்டும் என்ன பணத்துக்குரிய மேயரும் தலைமையில் அவர்களும் எனக்கு உதவி செய்ய மாதிரி நன்றி நன்றி மேம் நன்றி மேம். அதன் அடிப்படையில் அனுமதி பெற்று உரிய நடவடிக்கைகள் வண்டிகள் எல்லாமே எல்லா வண்டிகளும் டிரைவர் இல்லாமல் நிக்கி எஃப்சி காமிக்காம நம்ம கூட்டுத்தர பம்பிங் செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி அப்படி குப்பையும் தான் அப்படி தூந்து போயிடும் போல மண்ணோட மண்ணாக போயிடும் போல. அதுக்கு டிரைவர் போட்டு இந்த தண்ணி பிரச்சனை இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கு.
அதுக்கு பலன்படி கேட்கப்படுகிறேன். நீங்க சொல்ல கரெக்ட் தான், நம்ம டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பற்றாக்குறை இருக்கு. அது ஏற்கனவே மேலே கமிஷன் ஆஃபீஸ் வாகன சக்கரம்னு போடாமல் இருக்கு. அப்புறம் வந்து இந்த கூட்டுகள் கூடி நிறுத்திட்டோம், அந்த லைன் வந்து வீடுகள் கூடிய கனெக்ஷன் வந்து கொடுக்காம இருக்கு. அதையும் விரைந்து முடிக்கிற ஆணையர் அவர்கள் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். கோச்சூருக்குரிய ஆணையாளர் அவர்கள், உதவி ஆணையாளர் அவர்கள், எனது துறையைச் சார்ந்த மாவட்ட அலுவலர் அவர்கள், எனது பத்திரிகை நண்பர்கள், என்னோடு இந்த சபையில் மக்களுடைய ஆட்சியாளர் ஏற்றத்திற்கக்கூடிய கோச்சூருக்குரிய மாவட்ட உறுப்பினர்கள், நான் மேலப்பாளையம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மேயர் அவர்கள், அதிகமான மக்கள் தொகைகளை கொண்ட ஊர் இந்த மேலப்பாளையம் பகுதி. நிச்சயமாக இந்த மாநகராட்சியில் அதிகமான வருமானங்களை ஈட்டு தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஊரும் இந்த மேலப்பாளையம் மண்டலம் என்பதை நீங்கள் யாரும் மறந்து வர வேண்டாம். அந்த ஊரிலே சுமார் 2 லட்சத்திற்கு மேலாக அதிகமான மக்கள் தொகைகளை கொண்டு வாழக்கூடிய பகுதி எங்களுடைய ஊர். இந்த ஊரில் மாநகர நல அலுவலகம் என்ற ஒரு நம்முடைய அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய சுற்றமாக நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட சட்டமன்றத்தில் ஒரு உரையாற்றியிருக்கிறார்கள். எப்படி என்றால், அந்த மக்கள் தொகையுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்றால் போல சுமார் 40-50,000 மக்கள் தொகைக்கு ஏற்பாடு போல ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஏரியாவில் இருக்க வேண்டும், அந்த மக்கள் பயன்படக்கூடிய அருகாமையிலே இருக்க வேண்டும் என்று. இதுதான் சட்டத்தினுடைய விதியும் கூட. ஆனால் சுமார் 2 லட்சம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஒரே ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தான் இருக்கிறது. என் பகுதியை சேர்ந்த என்னுடைய வார்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய தேவைக்காக கற்பிணி பெண்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் நகர்ப்புற சுகாதார டாக்ஸி வாகனத்தை நடவடிக்கிறேன். ஆமிபுரம் பகுதியிலும் பெருமாள்புரம் ஆமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாம் பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸி நலப்பகத்தை நடவடிக்கிறேன். ஆகவே தங்கள் அருள் கூர்ந்து அதற்கான அரசு இடங்கள் எங்கள் ஊரிலே இருக்கிறது, அதற்கான அமைப்புக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேகமாக விவேகமாக முடிவெடுத்துக் கொண்டு போட்டதுக்குரிய மேயர் அவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றல் மீந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் எல்லாரும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதனை இது கருத்தில் கொண்டு என்னுடைய ஊருக்கு நம்மளுடைய துறை சார்ந்த கோரிக்கையாக இருப்பதனால் அதிக கவனம் எடுத்து உடனடியாக 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று மேயர் அவர்களுடைய வாயிலாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பல்வேறு கோரிக்கைகளை அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சமர்ப்பித்திருக்கின்றோம். புதியதாக எல்லோரும் பொறுப்பேற்றிருக்கிறோம். மேயர் உட்பட அனைவரும் புதியதாக பொறுப்பேற்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மக்கள் இந்த ஆட்சியின் மீது, தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் மீது, இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களிடத்திலும் அதிகமாகவே பல்வேறு திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலவச்சாக்கடை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏழை அனைத்து பிரச்சனைகளையும் உடனுக்குடன் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்மை அணுகுகிறார். தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான ஒரு ஆட்சியை ஓட்டு போட்ட மக்களுக்கும் போடாதவர்கள் கூட நாம் ஏன் இவர்களுக்கு ஓட்டு போடவில்லை என்று வருத்தப்படக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்து அதன்படி மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சிக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய மாநகராட்சியில் மிக முக்கியமாக மக்கள் சந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. அதற்கு அடுத்தபடியாக கழிவு நீர் ஊழலை மழைநீர் பிரச்சனை. இன்னைக்கு குடிநீர் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கொண்டாடகத்துல இருந்து இந்த ஊருக்கு மேலப்பயணம், அது போல கருவையில இருந்து அடிக்கடி எங்களுக்கு உடைப்பு ஏற்படுகிறது. அடிக்கடி மின்சார தட்டுப்பாடு
இழப்பிற்காகவோ அந்த குடிநீர் வருவதில் தாமதம் ஏற்படுது. இது போன்ற பிரச்சனைகளை வந்து உடனுக்குடன் சரி செய்து அந்த குடிநீர் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் தான் கொடுக்குறோம். இப்போ கொடுக்கலாம் அது நாலாவது நாளாக போயிருக்கு. மக்கள்கிட்ட வந்து சமாளிக்க முடியும். பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் வந்து தண்ணீர் பிரச்சனையாலேயே மக்களை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியல தண்ணீர். அதனால இந்த நீரேற்று நிலையங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை மேலப்பாளைய மண்டலத்தினுடைய மேயர் துணை மேயர் வந்து பார்வையிட்டீங்க. ஒரு முக்கியமான ஒரு மெயின் குழாய் உடைஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பணி செய்யறதுக்கு அந்த கான்ட்ராக்டர் எடுத்துருக்கிறவர் வரமாட்டேன் எனக்கு ஞாயிற்றுக்கும் வர முடியாதுன்னு சொன்னா தண்ணீர் என்று அத்தியாவசியம். ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா என்ன அர்த்தம்? பிறகு உங்களுடைய உதவி ஆணையாளர் அப்புறம் ஏன் அப்படி இவங்கெல்லாம் வந்து வேற ஒரு தனியார் ஒருத்தரை ஏற்பாடு செய்து அந்த வேலையை செஞ்சு நீங்க பார்த்தீங்க. ஜேசிபி நம்முடைய மாநகராட்சி ஒரு பிரசித்தி பெற்ற மாநகராட்சி, தமிழ்நாட்டிலே பேர் போன ஒரு மாநகராட்சியில அடிப்படை வேலை செய்வதற்கு நம்ம கிட்ட ஜேசிபி இல்லை என்று சொல்வதை நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய. அன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய மேயர் அவர்கள் பழைய பிள்ளை சொன்னாங்கல்ல, பழைய பிள்ளை வந்து நீங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். அதை சீக்கிரம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லதாங்க. பேசுறீங்க நேர்மையான அதிகாரி, நீங்க பட்டா அதுல தவறு இருக்காது. நீங்க சீக்கிரம் பண்ணி கொடுத்தேன்.